யூஎஃப்சி 300 மோஸ்ட் ஸ்டாக்ட் ஃபைட் கார்ட் ஆஃப் ஆல் டைம். அந்த ஃபைட் கார்டு நடந்து முடிஞ்சிருச்சு, அதுல இருந்து அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பத்தி இந்த வீடியோல பாப்போம். ஸ்ட்ரைட்டா பீப்புள்ஸ் மைனவெண்டான பீம் ஆஃப் டைட்டில் ஃபைட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். மேக்ஸ் அளவே ஜஸ்டின் கேஜி வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க. லாஸ்ட் 10 செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்தது. ரெண்டு பேருமே வந்து பிஎம்எஃப்னு சொல்லி காட்டிட்டாங்க. மேக்ஸ் அளவையோட கரியர்ல இதுதான் பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லி நான் சொல்லுவேன். ஒரு வெயிட் கிளாஸ் மேல மூவ் ஆகி ஜஸ்டின் கேஜி மாதிரி ஒரு டேஞ்சரஸ் ஃபைட்டர் வந்து பினிஷ் பண்றதுலாம் நார்மலான விஷயமே கிடையாது. அது மட்டும் இல்ல, ஜஸ்டின் கேஜி வந்து ஜென்ரலா ஒரு ஆப்போனன்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணும்போது ஆப்போனன்ஸுக்கு தான் வந்து ஃபேஸ்ல ஏதாவது கட் ஆகி பிளீட் ஆகும். ஆனா இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா ஜஸ்டின் கேஜிக்கு தான் அந்த நிலைமை ஆயிடுச்சு. மேக்ஸ் அளவே இது வரைக்கும் நாக் டவுன் ஆகியே நம்ம பார்த்தது இல்ல, அவ்வளவு ஸ்ட்ராங்கான ஒரு சின் வச்சிருந்தாரு. ஆனா இந்த ஃபைட்ல வந்து அவருமே நாக் டவுன் ஆயிட்டாரு. மேக்ஸ் அளவே ஜென்ரலாவே வந்து வால்யூம் ஸ்ட்ரைக்கிங் தான் நிறைய பண்ணுவாரு. ஆனா இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா அவர் நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணவே இல்ல, நல்ல பொறுமையா வெயிட் பண்ணி த்ரோ பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் நல்ல டைமிங்ல பவர்ஃபுல்லா லேண்ட் பண்ணாரு. ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் பொறுமையா தான் ஸ்டார்ட் பண்ணாங்க, டெக்னிக்கலா தான் ஃபைட் பண்ணாங்க, பிரால எதுவும் பண்ணவே இல்ல. ஆனா அந்த ரவுண்ட் முடியற டைம் பாத்தீங்கன்னா மேக்ஸ் அளவே வந்து ஒரு கிக்ல வந்து ஜஸ்டின் கேஜி நோசோட சுட்டு பிளீட் பண்ண வச்சிருவாரு. அந்த மோமெண்ட் தான் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சது ஒரு கேம் சேஞ்சராகவே இருந்தது. அதுல இருந்து ஜஸ்டின் கேஜி வந்து ரெக்கவரே ஆக முடியல. அந்த ரவுண்ட் ஒன்லயே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஷார்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணும்போது ஜஸ்டின் கேஜி வந்து ஹெட் டிப் பண்ணிட்டே தான் இருந்தாரு. அதான் பாத்தீங்கன்னா மேக்ஸ் அளவே பயங்கரமா ரீட் பண்ணி அந்த கிக்கை வந்து லேண்ட் பண்ணிட்டாரு. ரவுண்ட் டூல பார்த்தோம்னா மேக்ஸ் அளவே வந்து கொஞ்சம் ஐபோக்ஸ் எல்லாம் போட்டாரு, இருந்தாலுமே வந்து அந்த ரவுண்டையுமே செக்யூர் பண்ணிட்டாரு. ரவுண்ட் த்ரீயுமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாவே வின் பண்ணிட்டாரு. ரவுண்ட் ஃபோருக்கு தான் போகும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்டின் கேஜி வந்து ஃபர்ஸ்ட் 3 ரவுண்ட்ஸ் வந்து அவ்வளோக்கும் பண்ணலன்னு ரவுண்ட் ஃபோர்ல அவர் த்ரோ பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் நல்லா வந்து பவரோட வந்து த்ரோ பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. மேக்ஸ் அளவே வந்து நாக் டவுன் ஆகி நம்ம பார்த்ததே கிடையாது. ஆனா ஃபர்ஸ்ட் டைமா மேக்ஸ் அளவே வந்து இந்த ரவுண்ட்ல தான் வந்து நாக் டவுனே ஆகிறாரு. ரவுண்ட் ஃபைவ்ல ஜஸ்டின் வந்து ஆல் அவுட் போய் ஏதாவது நாக் அவுட் ஃபினிஷ் எல்லாம் எடுத்தாதான் வின் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிருச்சு. ஆனா மேக்ஸ் அளவே பாத்தீங்கன்னா ஜஸ்டின் கேஜி எதுவுமே பண்ணவில்ல. மேக்ஸ் அளவே நிறைய நல்ல ஷார்ட்ஸ் எல்லாம் த்ரோ பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஃபினிஷ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனா ஜஸ்டின்மே வந்து ஸ்விங் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு பவர் ஷார்ட்ஸா, அதனால மேக்ஸுமே கொஞ்சம் சேஃபா தான் வந்துட்டு ஃபைட் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் கடைசி 10 செகண்ட்ஸ் தான் இருக்கும்போது தான் மேக்ஸ் அளவே வந்து சென்டர் ஆஃப் த ஆக்டகன்ல ஃபைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஜஸ்டின் கேஜி கூப்பிட்டாரு. வேற லெவல் இருந்துச்சா அந்த 10 செகண்ட்ஸ், யாருமே கண்டிப்பா மறக்கவே மாட்டாங்க. ரெண்டு பேரும் இஷ்டத்துக்கு ஷார்ட்ஸ் வந்துட்டு சுத்திட்டே இருந்தாங்க. கடைசியில 1 செகண்ட் ரிமைனிங்கா இருக்கும்போது ஜஸ்டின் கேஜி வந்து ஒரு ஷார்ட்ல வந்து மாட்டிட்டு கடைசியில நாக் அவுட்டுமே ஆயிருவாரு. மேக்ஸ் அளவே கண்டிப்பா அந்த பிஎம்எஃப் வந்து டிசர்விங்கான பர்சன் தான். ஆனா அந்த 10 செகண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ஜஸ்டின் கேஜி தான் வந்து பெரிய பிஎம்எஃப் தெரிஞ்சாரு மேக்ஸ் அளவையோட. நிறைய பேர் கண்டிப்பா வந்து என்ன இப்படி சொல்றீங்க, மேக்ஸ் அளவே தானே வின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவீங்க. நான் ஏன் வந்துட்டு ஜஸ்டின் கேஜி அந்த மூமெண்ட் எனக்கு பெருசா தெரிஞ்சாருன்னா அந்த ஃபைட்ல வந்து ஜஸ்டின் கேஜிக்கு தான் பயங்கரமா அடி விழுந்துச்சு. இருந்தாலுமே மேக்ஸ் அளவே வந்து கூப்பிடுறாரு கடைசி 10 செகண்ட்ஸ் வந்து வந்துட்டு ரெண்டு பேரும் பிரால் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிடும்போது அவர் தைரியமா வந்து சுத்தினாரு பாருங்க. அங்க வந்து பயங்கரமான ஜஸ்டின் கேஜி மேலதான் ரெஸ்பெக்ட் வந்தது. ஃபைட்ல வந்து ரொம்ப டேமேஜ் எடுத்துட்டாரு ஜஸ்டின் கேஜி. கண்டிப்பா அவர் தான் நாக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ஜாஸ்தி இருக்கு. இருந்துமே வந்துட்டு பிஎம்எஃப்கான ஒர்த் அவர் என்னன்னு சொல்லி காட்டிட்டாரு. சூப்பரா இருந்தது ஃபைட்டு. எத்தனையோ யூஎஃப்சி ஃபைட்ஸ் எல்லாம் பாத்திருக்கேன், இந்த சேனல்லயுமே நிறைய ஃபைட்ஸ் எல்லாம் ரிவ்யூ பண்ணிருக்கேன். ஆனா அந்த 10 செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப மெமரபுளா இருக்க போகுது. ஏன்னா வேற லெவல் இருந்தது. கண்டிப்பா அது ஹால் ஆஃப் ஃபேம்ல போற அளவுக்கு அந்த 10 செகண்ட்ஸ் மட்டுமே ரொம்ப வர்த்தியான ஃபைட்டா இருந்தது. இந்த ஃபைட்டை வந்துட்டு கோமைனவன் போடாம உமன்ஸ் ஃபைட் வந்து கோமைனவன்டா போடும்போதே நான் வந்து ஒரு கிரிட்டிசிசம் வச்சிருந்தேன். ஏன்னா இவங்க ரெண்டு பேர் கண்டிப்பா இந்த மாதிரி தான் ஏதாவது பண்ண போறாங்க, அதுக்கப்புறம் அந்த உமன்ஸ் ஃபைட் வந்து டெலிவர் பண்ணுமா. ஏன்னா யூஎஃப்சி 300 மாதிரி ஒரு ஈவெண்ட்ல வந்து கோமைனவன் மெயினவன்ட்லாம் இன்னுமே வந்து பயங்கர எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்திருக்கும், அதை வந்து அது ஃபுல்ஃபில் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். கரெக்டா பாருங்க, அதே மாதிரி தான் ஆச்சு. விமன்ஸ் ஃபைட் எல்லாம் இவங்க ரெண்டு பேர் ஃபைட் முன்னாடி ஒண்ணுமே கிடையாது, அதனால இதை கோமைனவன்டா போட்டுருக்கலாம்னு சொல்லியிருந்தேன். பரவாயில்ல, இருந்துமே இந்த ஃபைட்ல இருந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து கண்டிப்பா ஓவர் டெலிவர் பண்ணுச்சுனே நான் சொல்லுவேன். மேக்ஸ் அளவே ஜஸ்டின் கேஜி ரெண்டு பேருமே ரிஸ்க் எடுத்து இந்த ஃபைட் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஜஸ்டின் கேஜிக்கு தான் ரொம்ப ரிஸ்க் இருந்தது. ஏன்னா அவரு தான் அடுத்து இஸ்லாம ஃபேஸ் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல அவர் இந்த மாதிரி ஒரு ஃபைட் எடுத்து கடைசியில லூஸுமே பண்ணிட்டாரு. மேக்ஸ் அளவே பாத்தீங்கன்னா இப்ப பயங்கர ஒரு ஸ்டார் பவர் இன்னுமே ஜாஸ்தியா இருக்கு. அவர் வந்து இனி பெரிய ஸ்டாரா யூஎஃப்சியில ஆறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு. மேக்ஸ் அளவே வர்சஸ் ஜஸ்டின் கேஜிக்கு ஃபைட் ஆஃப் த நைட் கொடுத்திருக்காங்க. அது போக மேக்ஸ் அளவேக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த நைட்டும் அடிஷனலா கொடுத்திருக்காங்க. 600K பக்கம் அவர் இந்த போனஸ் மட்டுமே எனக்கு ஏர்ன் பண்ணிருக்காரு. யூஎஃப்சி 300 அபிஷியல் மெயினவன் லைட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு அலெக்ஸ் பெரேராவோ ஜமால் ஹில் வந்து ஃபைட் பண்ணாங்க. வாக் அவுட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜமால் ஹில் தான் வருவாரு. அவர் ஆக்டகனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அலெக்ஸ் பெரேரா வாக் அவுட் வரப்போ என்ட்ரன்ஸ்லயே வந்துட்டு நின்றுட்டு ஜமால் ஹில் வந்து அலெக்ஸ் பெரேரா வா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு இருப்பாரு. அந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா பெரிய அளவுக்கு ஒன்றும் நடக்கவே இல்லை. ஏன்னா ஒரு ரவுண்டு கூட முடிய கிடையாது. நிறைய லெக் கிக்ஸா ரெண்டு பேரும் நிறைய த்ரோ பண்ணமா இருந்தது. ஒரு மோமெண்ட்ல வந்து ஜமால் ஹில் ஒரு கிக் த்ரோ பண்றப்ப அலெக்ஸ் பெரேராவோட கப்ல வந்து அடிச்சிரும். அந்த டைம் ரெஃபரி ஸ்டெப் இன் பண்ணி வந்து கொஞ்சம் டைம் அவுட் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. ஆனா அலெக்ஸ் பெரேரா வந்துட்டு ரெஃபரி ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நாங்க ஃபைட் பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கண்டினியூ பண்ணுவாரு.
அடுத்த 15 செகண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பெரேரா வந்து ஒரு லெஃப்ட் ஹுக்க போட்டு கிரவுண்ட் அண்ட் பவுல் போட்டு நாக் அவுட்டே பண்ணிட்டாரு ஜமால் ஹில. அலெக்ஸ் பெரேரா ஜமால் ஹில வந்து நாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கபிலே மாதிரி ஆக்ஷன் பண்ணி ஜமால் ஹில வந்து பயங்கரமா ட்ரோல் பண்ணாரு. அது ஏன்னு பாத்தீங்கன்னா பிரஸ் கான்ஃபரன்ஸ் வெயின்ஸ் அந்த ஃபேஸ் ஆஃப்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஜமால் ஹில் வந்து கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்த மாதிரி வந்து அலெக்ஸ் பெரேரா ஃபீல் பண்ணாரு. ஆனா வந்துட்டு பாத்தீங்கன்னா ஜமால் ஹில் வந்து அந்த ஃபைட்டை பில்ட் பண்றதுக்கு தான் ட்ரை பண்ணாரே தவிர மத்தபடி அவர் ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்த மாதிரி எனக்கு தோணுச்சு. ஃபைட் பில்டப் பண்றதுக்கு இதையாச்சும் பண்ணிதான் ஆகணும், ஏன்னா வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருந்தாலுமே வந்துட்டு ஆடியன்ஸ் பெரிய அளவுக்கு அதுக்கு அட்டென்ஷனே கொடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி தான் தெரிஞ்சதே அவர் ஃபைட்டை பில்டப் பண்றது தான் அந்த மாதிரி பண்ணாருன்னு நினைக்கிறேன். எம்எம்ஏ ஃபேன்ஸா நம்ம கண்ணு முன்னாடியே வந்து ஒரு கிரேட்னஸ் வந்து விட்னஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னு பாத்தீங்கன்னா அலெக்ஸ் பிரேரா இப்பதான் யூஎஃப்சி வந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ள பாத்தீங்கன்னா 2 டிவிஷன் சாம்பியன் ஆயிட்டாரு. அவர் பாத்தீங்கன்னா டாப் கண்டென்டர்ஸ் எல்லாருமே வந்து நாக் அவுட் பண்ணிட்டு இருக்காரு. அது சீரியஸா வேற லெவல் ஆக போகுது. அடுத்து பாத்தீங்கன்னா நான் ஹெவி டிவிஷனுக்கு மூவ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வந்து டேனா வைட் கிட்ட கேட்டுட்டு இருக்காரு. அலெக்ஸ் பரேரானாலே அவர் வந்து லெக் கிக்ஸ் த்ரோ பண்ணுவாரு, லெஃப்ட் ஹுக் த்ரோ பண்ணுவாரு சொல்லி ஈஸியா எல்லாருமே பிரேக் டவுன் பண்ணிடுவோம். ஆனா அவர் ஆப்போனன்ஸ் பாத்தீங்கன்னா சுத்தமா அதை ஹேண்டிலே பண்ண முடியல. லிமிடெட் ஸ்கில்ஸ் தான் வச்சிருக்காரு அலெக்ஸ் பரேரா, ஆனா அதை வேற லெவல்ல யூஸ் பண்றாரு. அதனால அவங்க ஆப்போனன்ஸும் ஒண்ணுமே பண்ண முடியல. இப்படி ஒவ்வொரு லைட் ஹெவி வெயிட்டா வந்து அலெக்ஸ் பரேரா கிட்ட தோத்துட்டே இருக்கும்போது தான் இசி மாதிரி ஒரு ஆள் வந்துட்டு எப்படி அலெக்ஸ் பெரேரா நாக் அவுட் பண்ணாருன்னு சொல்லி இன்னுமே இசியோட ஸ்கில் செட்டை வந்துட்டு ரொம்பவே ரெஸ்பெக்ட் பண்ண தோணுது. இப்படி ஒவ்வொரு ஃபைட்டும் அலெக்ஸ் பெரேரா எல்லாரையும் நாக் அவுட் பண்ணிட்டே இருந்தாருன்னா இசி மாதிரி ஒரு ஆளுக்குமே வந்துட்டு ஏதோ ஒரு பக்கத்துல வந்துட்டு ரெஸ்பெக்ட் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும். அலெக்ஸ் பெரேரா இன்கேஸ் ஹெவி வெயிட் டிவிஷனுக்கு மூவ் ஆகிற ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சுன்னா அவருக்கு பெர்ஃபெக்டான மேட்சப் பாத்தீங்கன்னா வந்துட்டு டாம் ஆஸ்பினால் தான் சொல்லணும். ஏன்னா ஜான் ஜோன்ஸ் ஸ்டீபே வந்து ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா டாம் ஆஸ்பினால் வர்சஸ் அலெக்ஸ் பெரேரா தான் வந்துட்டு ரொம்ப ஒரு சூப்பரான ஃபைட்டு இப்போதைக்கு இருக்கு. ஆனா அது பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா ஆங்கலேயாவும் இன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா அலெக்ஸ் பெரேரா வர்சஸ் ஆங்கலேயா கூட ஒரு சூப்பரான ஃபைட்டா இருக்கும். கோமெயின் இவெண்ட்ல விமன்ஸ் ஸ்ட்ராவைட் சாம்பியன்ஷிப்புக்கு ஜாங் வேலியும் யான் ஷானா வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க. இந்த ஃபைட் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு டீசென்டான ஃபைட் தான், உமன்ஸ் எம்எம்ஏக்கு இது சூப்பரான ஃபைட்னே சொல்லலாம். ஆனா மேக்ஸ் அளவே வச்சு ஜஸ்டின் கேஜி அந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஃபைட் வந்ததுனால நிறைய பேருக்கு வந்து ஒரு போரிங்கான ஃபைட்டா கூட தெரிஞ்சிருக்கலாம். உமன்ஸ் எம்எம்ஏ ஃபைட்டோட ஸ்டாண்டர்ட்ல பாத்தீங்கன்னா இது கண்டிப்பா ஒரு சூப்பரான ஃபைட்னே சொல்லலாம். இந்த ஃபைட்ல வந்து ஜாங் வேலி வந்து ஒரு டிசிஷன் வின் எடுத்துட்டாங்க. ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா யான் ஷானன் வந்து சூப்பராகவே ஸ்டார்ட் பண்ணாங்க. வெயிலி வந்து ஸ்டார்டிங் நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ரவுண்ட் எண்ட்ல பாத்தீங்கன்னா வெயிலி வந்துட்டு யான் ஷானனை பிடிச்ச ஒரு ரியர் நெக்கட் சோக் வந்து போடுவாங்க. ஆனா ரவுண்டுமே முடிஞ்சிடும், சப்மிஷன் எதுவுமே நடந்திருக்காது. அந்த டைம் பாத்தீங்கன்னா வெயிலி வந்துட்டு ஹோல்ட ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்பதான் தெரியுது யான் ஷானன் வந்துட்டு தூங்கிட்டாங்க, கான்சியஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வெயிலி தள்ளும் போதுதான் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் கான்சியஸே வருது. அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா யான் ஷானனோட கார்னர்ல கொண்டு போய் அங்கதான் பாத்தீங்கன்னா அவங்க கார்னர்ல தான் ஏதோ பண்ணி அவங்களை எழுப்பி விட்டுருக்காங்க. இது கமெண்ட்ரிலயுமே வந்துட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. அங்க இருக்கிற கமெண்டேட்டர்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப வருஷமா இந்த ஸ்போர்ட்ல இருக்கிறவங்க தான், ஜோ ரோகன் அதுக்கப்புறம் வந்துட்டு டேனியல் காமே, இவங்களுக்கே வந்துட்டு அந்த மாதிரி வந்துட்டு யூஸ் பண்ணி எழுப்பி விடலாமா இல்லையான்னு சொல்லி அவங்களுமே ஒரு கன்ஃபியூஷனா இருந்தது. ரவுண்ட் டூலயுமே பாத்தீங்கன்னா வெயிலி வந்துட்டு பயங்கரமா டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சப்மிஷன் போட்டு ஃபினிஷ் எடுத்துருவாங்கன்னு பார்த்தா அதுலயுமே வந்துட்டு யான் ஷானன் சர்வ் ஆயிட்டாங்க. ரவுண்ட் த்ரீல யான் ஷானன் வந்துட்டு ஜாங் வேலியை வந்துட்டு நாக் டவுன் பண்ணிட்டாங்க. அதே பொசிஷன்ல இருந்து ஜாங் வேலி பாட்டம் பொசிஷன்ல இருந்து வந்துட்டு கிக்ஸ் எல்லாம் த்ரோ பண்ணுவாங்க. யான் ஷானன் வந்துட்டு நின்றுட்டே வந்துட்டு கிக் எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரவுண்ட்ல தான் பாத்தீங்கன்னா ஜாங் வேலி வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண மாதிரி இருந்தது. எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்களா என்னன்னு தெரியல, ஆனா யான் ஷானனுக்கு வந்துட்டு அதான் ஒரு சூப்பரான ரவுண்டா இருந்தது. ரவுண்ட் ஃபோர் மணி ஜாங் வேலியோட கார்னர்ல வந்துட்டு கிளியரா ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டாங்க, லோ லெக் கிக்ஸ் எல்லாம் த்ரோ பண்ண வேண்டாம், ஏன்னா அந்த மோமெண்ட் வந்துட்டு யான் வந்து வேலி வந்து கேட்ச் பண்ணிடுறாங்கன்னு சொன்னாங்க. வேலி பாத்தீங்கன்னா அந்த ரவுண்டை வந்துட்டு கிரவுண்ட்ல கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு அந்த ரவுண்டையுமே செக்யூர் பண்ணிட்டாங்க. ரவுண்ட் ஃபைவ் முன்னாடி வந்து யானுக்கு வந்து ஸ்ட்ராங்கா ஒரு வார்னிங் கொடுத்தாங்க ரெஃபரி, இந்த மாதிரி வந்து கேஜ ஹோல்டு பண்ணிட்டே இருக்கீங்க, இனிமே வந்து ஹோல்ட் பண்ணீங்கன்னா வந்துட்டு பாயிண்ட் டிடக்ஷன் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த ரவுண்டுமே வேலி வந்து கிரவுண்ட்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணி அந்த ரவுண்டுமே வந்து செக்யூர் பண்ணிட்டாங்க. கடைசியில் வந்து ஜட்ஜஸ் ஸ்கோர் கார்டில் வின் பண்ணி சாம்பியன்ஷிப் வந்து ரீடைன் பண்ணிட்டாங்க. அடுத்து லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்புக்கு நம்பர் ஒன் கண்டெண்டர் ஃபைட், ஆர்மான் ஜெரிகேன் வர்சஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா. இந்த ஃபைட்ல வந்து ஆர்மான் ஜெரிகேன் ஒரு ஸ்பிளிட் டிசிஷன்ல வந்து வின் பண்ணிட்டாரு. ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் ஒலிவேரா டைட் ஒரு கில்லட்டின்ல லாக் பண்ணுவாங்க, அங்கேயே பினிஷ் வந்துருமா அப்படின்னு நினைச்சா ஆர்மான் வந்து அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு டாப் கண்ட்ரோல் எடுத்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிருப்பாரு. ஒரு மோமெண்ட்ல பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் ஒலிவேரா வந்து பாட்டம் பொசிஷன்ல இருந்து ஒரு கிக் வந்து த்ரோ பண்ணுவாரு, அது ஆர்மானோட ஷோல்டர்ல பட்டு ஆர்மானோட சின்ல வேற அடிச்சிடும். அது பாத்தீங்கன்னா ஒரு இல்லீகலான கிக் தான், ஆனா தெரியாம தான் வந்துட்டு பண்ணிட்டாரு சார்ல்ஸ் ஒலிவேரா. ஆனா ஆர்மானுக்கு வந்து அது நல்லாவே டேமேஜ் ஆயிருக்கும். ரெஃபரி வந்து கொஞ்சம் டாக்டர் எல்லாம் கூப்பிட்டு அவரை செக் பண்ணாங்க, ஆனா அதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே தான் ஃபைட் பண்றேன் அப்படின்னு அவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு ரெஃபரி செக் பண்ணி ஓகேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் மறுபடியும் அந்த பொசிஷன் வந்து கிராண்ட் பண்ணி ஃபைட்டை வந்துட்டு மறுபடியும் கண்டினியூ பண்ணாங்க. ரவுண்ட் டூல ஆர்மான் வந்துட்டு நல்லா ஃபைட் பண்ணாரு, டாப் கண்ட்ரோல் எடுத்து நல்லா கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு எல்போஸ் எல்லாம் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சார்ல்ஸ் ஒலிவேரா பாத்தீங்கன்னா ரொம்ப மிஸ்டேக் பண்ணதே இந்த ரவுண்ட் டூல தான். அது ஏன்னு பாத்தீங்கன்னா ஆர்மான் வந்துட்டு டாப் கண்ட்ரோல தான் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காரு, அதுல இருந்து வெளியே வர ட்ரை பண்ணாம சார்ல்ஸ் ஒலிவேரா அந்த பாட்டம் பொசிஷன்லயே ரொம்ப நேரம் இருந்துட்டாரு. ரொம்ப டிஃபென்சிவா ஃபைட் பண்ண மாதிரி இந்த ரவுண்ட்ல ஆர்மான் வந்து இந்த ரவுண்ட் வந்து ஈஸியா செக்யூர் பண்ணிட்டாரு. ரவுண்ட் டூல ஆர்மான் போட்ட அந்த எல்போ ஸ்டைல பாத்தீங்கன்னா சார்ல்ஸ் ஒலிவேரா வந்து ஃபேஸ்ல ஒரு கட் ஆகி அதுல இருந்து ஒரு பிளீட் ஆக ஆரம்பிச்சிருவாரு. ரவுண்ட் த்ரீலயுமே பாத்தீங்கன்னா ஆர்மான் வந்துட்டு டாப் கண்ட்ரோல் எடுத்து நல்லாவே கண்ட்ரோல் பண்ணிருந்தாரு.
ஃபைட்ல ஃபினிஷிங் மூமெண்ட்ஸ்ல தான் பாத்தீங்கன்னா வந்துட்டு சார்ல்ஸ் ஆலிவேரா வந்துட்டு ஆர்மன் வந்து ஒரு சப்மிஷன் அட்டம் வந்து போட்டுருவாரு. ஆனா வந்து ஆர்மன் எப்படியோ சர்வைவ் ஆகி கடைசியில அந்த ரவுண்டுமே முடிஞ்சிரும். சார்ல்ஸ் ஆலிவேரா அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல டாமினேட் பண்ணதை பார்த்தா வின் எடுத்துருவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹோப் கொடுத்தாரு. ஆனா ஆர்மன் வந்து சமய கம்பேக் கொடுத்தாரு. இது மட்டும் ஒரு 5 ரவுண்ட் ஃபைட்டா இருந்தா கண்டிப்பா நம்ம ஒரு ஃபினிஷுமே பாத்துருக்கலாம். ரெண்டு பேரும் ஸ்கில் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லாவே மேட்ச் அப் பண்ணாங்க. இன்னும் ஒரு ஃபினிஷ் வரல அப்படிங்கறது மட்டும்தான், மத்தபடி வந்து கிரவுண்ட் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நல்லாவே இருந்தது இந்த ஃபைட்ல. இந்த ஃபைட் வந்து வின் பண்ணனால ஆர்மானுக்கு வந்து ஃபியூச்சர்ல ஒரு சாம்பியன்ஷிப் ஷாட் வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. சார்ல்ஸ் ஆலிவேரா அவரோட ஃபைட் ஸ்டைல பாத்தீங்கன்னா நல்லா ஃபார்வர்ட் ப்ரெஷர் போட்டு ஃபைட் பண்ணுவாரு. ஆனா இந்த ஃபைட்ல வந்து ஒரு பெரிய அளவுக்கு ப்ரெஷரே போடாத மாதிரி இருந்தது. அது கூட ஒரு மேஜர் மிஸ்டேக்கா இருக்கலாம் அவர் இந்த ஃபைட் வந்து லூஸ் பண்ணதுக்கு. ஆர்மானுக்குமே வந்து ஒரு விஷயத்துல நாம வந்து கண்டிப்பா ரெஸ்பெக்ட் கொடுத்துதான் ஆகணும். அது ஏன்னு பாத்தீங்கன்னா அவர் இல்லீகல் கிக் ஒன்னு சார்ல்ஸ் ஆலிவேரா லேண்ட் பண்ணும்போது ஆர்மான் வந்துட்டு ஒரு டிஸ்குவாலிஃபிகேஷன் வேணும், பாயிண்ட் டிடக்ஷன் பண்ணுங்க, இல்ல வந்துட்டு இதை நோ கான்டெஸ்ட் ஆக்குங்க, அந்த மாதிரிலாம் அவர் எதுவுமே வந்துட்டு எக்ஸ்கியூசஸ் எல்லாம் சொல்லாம ஃபைட்டை வந்துட்டு ரெசியூம் பண்ணலாம், எனக்கு மறுபடியும் அந்த பொசிஷன் கொடுங்கன்னு சொல்லிட்டு அவர் அந்த ஃபைட்டை வின் பண்ணணுங்கிறதுல வந்துட்டு நேர்மையா வந்துட்டு ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற மோட்டிவ்ல தான் வந்து ஃபைட் பண்ணாரு. அது சீரியஸா வந்துட்டு சூப்பரா இருந்தது. அவரோட கம்பெட்டிவ் நேச்சர் என்ன அப்படிங்கறது நல்லாவே தெரிஞ்சது. அவர் நினைச்ச மாதிரி இந்த ஃபைட்டை வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. ஆர்மான் வந்து ஃபைட் முன்னாடி வாக் அவுட் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து ஒரு ஃபேன் வந்து ஏதோ பண்ணிருப்பாரு போல. ஆர்மான் உடனே வந்து அந்த ஃபேனை வந்து அட்டாக் பண்ண போயிருப்பாரு. இந்த வீடியோ வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து லைவா நடக்கும் போதே வந்து நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு வந்த ஃபைட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்தெந்த ஃபைட்லாம் ஃபினிஷ் வந்ததோ அதெல்லாம் லைவாவே வந்து இன்ஸ்டாகிராம்ல வந்து அப்டேட் பண்ணிட்டே இருந்தேன். நீங்க இன்கேஸ் அந்த வீடியோஸ் ஏதாவது பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா அங்க கூட போய் பார்க்கலாம். அடுத்த ஃபைட் போனிகல் வர்சஸ் கோடி பிரண்டேஜ். போனிகல் வந்து ஒரு சப்மிஷன்ல வின் பண்ணிடுவாரு. இது ரொம்ப எக்ஸ்பெக்டடான ஒரு ரிசல்ட் தான். அந்த கோடி பிரண்டேஜ் பாத்தீங்கன்னா இந்த ஃபைட்ல சர்வை மட்டும்தான் பண்ணாரே தவிர அஃபென்சிவா ஒண்ணுமே பண்ணல. போனிக்கல் மேல வந்துட்டு யூஎஃப்சி ரொம்ப ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு. அவர் கொஞ்சம் டைம் கொடுத்து அவர் நல்லா டெவலப் பண்ணாங்கன்னா சூப்பரான ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் அவர் ஆக முடியும். ஆனா அவரை ரொம்ப எக்ஸ்போஸ் பண்றாங்க யூஎஃப்சி. இப்பயே அவர் மேல ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு. இந்த ஃபைட் கார்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ப்ரீலிம்ஸ்ல கூட வந்துட்டு இந்த ஃபைட் இருந்திருக்கணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. இவங்க மெயின் கார்ட்ல வேற அந்த ஃபைட் போட்டனால அவர் வந்துட்டு அவர் மேலேயே ரொம்ப ப்ரெஷர் போட்டுக்கிறாரு. ஃபேன்ஸ் வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணும் இவ்வளவு ஒரு ஸ்பாட் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு பிறகு அவர் நீட்டா ஒரு ப்ரீலிம்ஸ்ல போட்டிருந்தா அட்லீஸ்ட் ஃபேன்ஸ் அவரை வந்துட்டு ஹேட் பண்ணாமையாவது இருப்பாங்க. ஒரு நல்ல ஸ்டாரா வந்துட்டு யூஎஃப்சினாலுமே வந்து பில்ட் பண்ண முடியும். அவர் மேல ரொம்பவே ப்ரெஷர் போடுற மாதிரி இருக்கு. போனி கிழமை பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு ரொம்ப ஹையான ஹோப்ஸ் தான் வச்சிருக்காரு. யூஎஃப்சில வந்துட்டு நிறைய விஷயம் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டர்வியூல வந்துட்டு ஹாம்சாட்ட வந்துட்டு ஃபேஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அடுத்து யூஎஃப்சி 300 ப்ரீலிம்ஸ் பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ வந்துட்டு பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஃபைட் நம்ம பேச போறது பாத்தீங்கன்னா லைட் ஹெவி வெயிட் டிவிஷன்ல ஈரி பிரகாஸ்காவோ அலெக்சாண்டர் ரகிச்சோ வந்து ஃபைட் பண்ணாங்க. இந்த ஃபைட்ல ஈரி பிரகாஸ்கா வந்து கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு அந்த ஃபைட் வந்து வின் பண்ணிருப்பாங்க. ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா நல்ல கால் கிக்ஸ் எல்லாம் வந்து சூப்பரா எஃபெக்டிவா யூஸ் பண்ணாரு அலெக்சாண்டர் ரகிச். ஆனா அதுவே நம்ம ஈரி பிரகாஸ்கா பார்த்தோம்னா ரவுண்ட் ஒன்ல கொஞ்சம் இன்ஆக்டிவா இருந்த மாதிரி இருந்தது. ஆனா அவர் த்ரோ பண்ண ஷார்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல பவர்ஃபுல்லா இருந்தது. ரவுண்ட் டூல தான் பாத்தீங்கன்னா ஈரி பிரகாஸ்கா வந்து நல்லா அக்ரெசிவா ஃபைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. ரெண்டு பேருமே நல்லா வந்து என்கேஜ் ஆனாங்க. ரகிச் வந்து நிறைய ஷாட்ஸ் த்ரோ பண்ணாலுமே ஈரி பிரகாஸ்கா த்ரோ பண்ற கொஞ்சம் ஷார்ட்ஸ் வந்து நல்லா பவர்ஃபுல்லா எஃபெக்டிவா இருந்துச்சு. ரெண்டு பேருக்கும் அந்த பவர் டிஃபரன்ஸ் நல்லாவே தெரிஞ்சது இந்த ஃபைட்ல. ஈரி பிரகாஸ்கா என்னதான் இந்த ஃபைட் வந்து வின் பண்ணாலுமே அவர் ப்ரீவியஸ் இந்த ஆலெக்ஸ் பெரேரா ஃபைட்ல பாத்தீங்கன்னாலும் அந்த லெக் கிக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆனாரு. இன்னைக்குமே வந்துட்டு ரகிச்சோட லெக் கிக்ஸ் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆனாரு. அவர் இந்த ஃபைட் வந்து வின் பண்ணதுக்கு அப்புறம் போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூல வந்துட்டு சாம்பியன்ஷிப்புக்கு வந்து ஃபைட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அவர் அந்த லெக் கிக்கை செக் பண்ண வந்துட்டு லேர்ன் பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா பாத்தீங்கன்னா மறுபடியும் ஆலெக்ஸ் பெரேரா இன்கேஸ் ஃபேஸ் பண்ற ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்ததுன்னா மறுபடியும் வந்துட்டு இவர் ஸ்ட்ரகிள் ஆக தான் போறாரு. ஈரி பிரகாஸ்கா வந்து ஒரு ஃபேக் சாம்ராயின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஃபைட் வீக்ல வந்து அட்ரஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அதை பத்தியும் வந்து ஈரி பிரகாஸ்கா வந்து ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாரு. நல்ல சூப்பரான கம்பேக் கொடுத்தாரு ஈரி பிரகாஸ்கா இந்த ஃபைட்ல. அடுத்து ஃபெதர்வேட் டிவிஷன்ல அல்ஜமன் ஸ்டெர்லிங்கும் கெல்வின் கட்டாரும் வந்துட்டு ஃபைட் பண்ணாங்க. பிராங்கா சொல்லணும்னா இந்த ஃபைட் பாத்தீங்கன்னா சுத்தமா கம்பெட்டிவாவே இல்ல. அல்ஜமன் ஸ்டெர்லிங் பாத்தீங்கன்னா இந்த ஃபைட் ஃபுல்லாவே வந்து கட்டார கிரவுண்ட்லேயே கண்ட்ரோல் பண்ணி வந்துட்டு ஒரு டிசிஷன் வின் எடுத்துட்டாரு. கட்டார் பாத்தீங்கன்னா அந்த ஃபெதர்வேட் டிவிஷன்ல நிறைய டாப் கண்டென்டர்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணிருக்காரு. ஆனா இந்த பர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப புவரா இருந்துச்சு. ஒரு டாப் கண்டென்டர் மாதிரி அவர் இந்த ஃபைட்ல வந்து பர்ஃபார்ம் பண்ணல. அல்ஜமன் ஸ்டெர்லிங் மாதிரி ஒரு ஃபைட்டர் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணும்போது ஆப்போனன்ட் கிட்ட வந்து ஒன்னா நல்ல டேக் டவுன் டிஃபென்ஸ் இருக்கணும், இல்லைன்னா கிரவுண்ட் கேம் இருக்கணும், இல்லைன்னா அல்ஜமன் ஸ்டெர்லிங் ஃபைட்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா இப்படிதான் இருக்க போது. பிராங்கா சொல்லணும்னா அந்த ஃபைட் வந்து எப்படா முடியும்னு இருந்தது. இந்த மொத்த ஃபைட் கார்டிலே பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட் தான் வந்து சுத்தமா கம்பெட்டிவாவே இல்லாம இருந்துச்சு. அடுத்த ஃபைட் உமன்ஸ் பேண்டமி டிவிஷன்ல கேலா ஹாரிசனும் ஹாலி ஹோம்ஸும் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. கேலா ஹாரிசன் பாத்தீங்கன்னா ஒரு ரியர் நேக்கட் சோக் போட்டு ஒரு சப்மிஷன் வின் எடுத்துட்டாங்க இந்த ஃபைட்ல. ரவுண்ட் ஒன்லயே பாத்தீங்கன்னா கேலா ஹாரிசன் வந்து நல்லா கிரவுண்டு கொண்டு போயிட்டு எல்போஸ் எல்லாம் லேண்ட் பண்ணி பயங்கரமா டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க ஹாலி ஹோம. ஹாலி ஹோம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங்ல வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்து. ஆனா தேவையில்லாம கேலா கூட வந்து கிரவுண்ட் கேம்ல ஏதோ ப்ரூவ் பண்றேன்னு சொல்லிட்டு தேவையில்லாம போய் நல்லாவே மாட்டிக்கிட்டாங்க. கேலா ஹாரிசன் வின் பண்றதா பாத்தீங்கன்னா யூஎஃப்சி பேண்டமி டிவிஷனுக்கே ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த டிவிஷன் வந்து ரொம்ப வீக்கா இருக்கு, கண்டிப்பா ஒரு ஸ்டார் தேவை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்படி பார்க்கும்போது இவங்க வின் பண்ணது வந்து ரொம்ப நல்லதா போச்சு. யூஎஃப்சியுமே கேலா ஹாரிசனும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வந்து பாஸ் ட்ராக் பண்ணதான் பாப்பாங்க சாம்பியன்ஷிப்பை வின் பண்ண வைக்க. இந்த ஃபைட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அமண்டா நூனஸ் அவங்களோட அக்கௌண்ட்ல வந்து ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி கேலா ஹாரிசன் அமண்டா நூனஸ் பேரை வந்து சொல்லுவாங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து கேலா ஹாரிசன் வந்து அமண்டா நூனஸோட பேரையே மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க. அமண்டா நூனஸ் வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்ட் ஆன மாதிரி வந்து ரியாக்ட் பண்ணிருப்பாங்க.
டேனா வைட்டுமே இந்த ஃபைட்ல வந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்தாங்க. பாப்போம் இந்த ஃபைட் நடக்குதான ஃபியூச்சர்ல. அடுத்த ஃபைட் ஃபெதர் வெயிட் டிவிஷன்ல டியாகோ லோபஸும் சவுதி கியூசப்பும் வந்துட்டு ஃபைட் பண்ணுவாங்க. இந்த ஃபைட்ல பாத்தீங்கன்னா டியாகோ லோபஸ் வேற லெவல ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. 1:29 செகண்ட்ஸ்ல வந்து இந்த ஃபைட்டே முடிஞ்சது. டியாகோ லோபஸ் வந்துட்டு சவுதி கியூசப் ஒரு அப்பர் கட் போட்டு வந்து கேட்ச் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு ஃபினிஷ் எடுத்துருவாரு. க்ரௌடு பார்த்தீங்கன்னா டியாகோ லோபஸ்க்கு வேற லெவல் ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அவர் இந்த மாதிரி வின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டே இருந்தாருன்னா இன்னுமே அவரோட ஸ்டார் பவர் வந்து பில்ட் ஆகத போகுது. ஃபெதர் வெயிட் டிவிஷனோட டாப் கண்டென்டராக இவர் கண்டிப்பாக ஆகத போறாரு. ஃபியூச்சர் சாம்பியனாக கூட இவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா இவர் ஒரு வெல் ரவுண்டட் ஃபைட்டராக இருக்காரு. சோதி கியூசப்போட ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்ட்ரைக்கிங் கேம் தான். டியாகோ லோபஸ் ஸ்ட்ரைக் பண்ணியே வந்து அவர் ஃபினிஷ் எடுத்ததா பார்த்தீங்கன்னா அவரோட வின் வந்துட்டு இன்னுமே சூப்பரான ஒரு விஷயமா தெரியுது. அவர் சப்மிஷன் எடுத்திருந்தானா அது வந்து நார்மலாக தெரிஞ்சிருக்கும். இதுவுமே ஒரு சூப்பரான வின் தான். இந்த ஃபைட்ல வந்து வின் பண்ணதுக்கப்புறம் அவர் போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூல வந்து மோசா ரிவ்லியா வந்து கால் அவுட் பண்ணியிருக்காரு. அடுத்த ஃபைட் லைட் வெயிட் டிவிஷன்ல மொய்கானாவும் ஜாலன் டானர் ஃபைட் பண்ணாங்க. மொய்கானா வந்து கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு இந்த ஃபைட்டை வந்து வின் பண்ணாரு. ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா ஜாலன் டானர் ஸ்ட்ரைக்கிங்ல வந்து பயங்கர எஃபெக்டிவா இருந்துச்சு. அவர் பாத்தீங்கன்னா நாக் டவுன்ல எடுப்பாரு, கிரவுண்ட் அண்ட் பவுண்ட் போட்டு அந்த ஃபைட்டை முடிக்காம அவர் வந்து ஃபைட் முடிஞ்சதுன்னு நினைச்சு வாக் ஆஃப் பண்ணிடுவாரு. அந்த டைம் பாத்தீங்கன்னா மொய்கானா ரெக்கவர் ஆகி எந்திரிச்சு நின்றுவாரு. ரவுண்டுமே முடிஞ்சிரு அவர் சர்வைவ் ஆயிடுவாரு எப்படியோ. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங்ல வந்து ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சூப்பரா இந்த கேம் பிளான் வந்து அவர் சேஞ்ச் பண்ணாரு. நல்லா கிரவுண்டுக்கு வந்துட்டு கொண்டு போயிட்டு இந்த ஃபைட்டை வந்துட்டு வின் பண்ணிட்டாரு. மொய்கானா கிரவுண்ட்ல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா கிரவுட் வந்துட்டு பயங்கரமா பூ பண்ணிட்டே இருந்தாங்க. எம்எம்ஏ தெரிஞ்சுதான் வராங்க, ஆனா எதுவுமே இந்த மாதிரி கிரவுண்டுக்கே கொண்டு போக கூடாது, ஸ்ட்ரைக்கிங் மட்டும் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இன்னுமே வந்து எம்எம்ஏ ஃபேன்ஸ் இருக்காங்க. இது ஒரு பாயிண்ட்க்கு மேல பாத்தீங்கன்னா இந்த ஸ்போர்ட்டுக்குமே ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான். இன்னைக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபைட் போனஸ் வந்துட்டு 300K வந்துட்டு டேனா வைட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நினைச்சு பாருங்க, இருக்கிற எல்லாருமே வந்துட்டு நான் ஸ்ட்ரைக் மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைச்சாங்கன்னா பாக்ஸிங்க்கு எம்எம்ஏக்கு அப்புறம் டிஃபரன்ஸே இல்லாம போயிரும். மொய்கானா எப்பயும் போல போஸ்ட் ஃபைட் ஸ்பீச்ல இன்னைக்குமே வந்துட்டு பயங்கரமா ரவுஸ் பண்ணிட்டு இருந்தாரு. அடுத்து விமன்ஸ் ஸ்ட்ராவே டிவிஷன்ல ஜெசிகா ஆண்ட்ராஜும் மெரினா ராட்ரிகஸும் வந்து ஃபைட் பண்ணாங்க. இதுல ஜெசிகா ஆண்ட்ராஜ் வந்து டிசிஷன் மூலமா இந்த ஃபைட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. மெரினா ராட்ரிகஸ் பாத்தீங்கன்னா நல்லா டாலா இருக்கறனால ஜெசிகா வந்துட்டு நல்ல ஒரு ரேஞ்சில் வச்சுட்டு பஞ்ச் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுவே ஜெசிகா ஆண்ட்ராஜ் பார்த்தோம்னா மெரினாவோட லீட் லெக் வந்துட்டு நல்லா டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்க. கிரவுண்ட்லயுமே வந்து ஜெசிகாக்கு தான் வந்து அட்வான்டேஜ் இருந்தது, ஆனா அதை அவங்க ஒழுங்காவே யூஸ் பண்ணாத மாதிரி இருந்தது. ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா நிறைய மிஸ்டேக்ஸ் இந்த ஃபைட்ல வந்துட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில ஜெசிகா ஆண்ட்ராஜ் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் டிசிஷன் வின் எடுத்துட்டாங்க. அடுத்த ஃபைட் லைட் வெயிட் டிவிஷன்ல ஜிம் எல்லோரும் பாபி கிரீன் வந்து ஃபைட் பண்ணுவாங்க. பாபி கிரீன் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கிங்ல இன்னைக்கு ஒரு செம கிளினிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. ஜிம்ல இருக்க வந்துட்டு பாபி கிரீனோட ஃபைட்டிங் ஸ்டைல் ரொம்பவே வந்துட்டு ஸ்ட்ரகிள் பண்ண வச்சது. அவர் பாத்தீங்கன்னா நினைச்சிருந்தா கிரவுண்டு கொண்டு போய் கொஞ்சம் சப்மிஷன் அட்டம்ப்ட் எல்லாம் போட்டிருக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஸ்ட்ரைக்கிங்லேயே வந்து கண்டினியூ பண்ணிட்டாரு. பாபி கிரீன் வந்து சூப்பரா ஃபைட் பண்ணாரு இந்த ஃபைட்ல. இந்த ஃபைட் வந்து டிசிஷன் மூலமா வின் பண்ணதுக்கப்புறம் போஸ்ட் ஃபைட் இன்டர்வியூல வந்து அவர் பேடி பிம்லெட் வந்து கால் அவுட் பண்ணியிருக்காரு. அவங்க ரெண்டு பேருக்கும் ஆகாம தான் இருக்கு. அந்த ஃபைட் புக் பண்ணாங்கன்னா அதுவுமே ஒரு சூப்பரான ஃபைட்டா இருக்க போகுது. அடுத்த ஃபைட் பேண்டமை டிவிஷன்ல கோடி கார்பரேட்டோ டேவிசன் ஃபிகரேட்டோ ஃபைட் பண்ணாங்க. இந்த ஃபைட் வந்து ஒரு ரேர் நேக்கர் சோக் போட்டு சப்மிஷன் மூலமா வந்துட்டு டேவிசன் ஃபிகரேட்டோ வந்துட்டு வின் பண்ணியிருந்தாரு. ரவுண்ட் ஒன்ல பாத்தீங்கன்னா கோடி கார்பரேட் பயங்கர ஃபாஸ்டா தான் இருந்தாரு. ஃபிகரேட்டோ வந்துட்டு கொஞ்சம் அக்ரெசிவா இல்லாத மாதிரி இருந்தது. ஆனா செகண்ட் ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா நல்லா கிரவுண்ட் கேம் யூஸ் பண்ணாரு. நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு சப்மிஷன் அட்டம்ஸா த்ரோ பண்ணிட்டே இருந்தாரு. ஒரு பாயிண்ட் வந்து ரியர் நேக்கர் சோக் லாக் பண்ணி இந்த ஃபைட்டை வந்து வின்னுமே பண்ணியிருந்தாரு. சூப்பரான வின் தான் இது டேவிசன் ஃபிகரேட்டோக்கு. அவர் இந்த சாம்பியன்ஷிப் ஷாட்டை நோக்கி வந்துட்டு போயிட்டே தான் இருக்காரு. யூஎஃப்சி 300 சமையான ஒரு பேப்பர் வியூவா இருந்தது. நம்ம ப்ரிவியூ வீடியோலயே வந்து நிறைய பிரேக் டவுன்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் வந்து யூஎஃப்சி 300 ஃபைட்ஸ் எல்லாமே வந்து ரிஃப்ளெக்ட் ஆச்சு அந்த ஃபைட்ல. அது மட்டும் இல்ல, ரெண்டு சூப்பரான அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு வந்துட்டு யூஎஃப்சி 302 வந்துட்டு லைட் வெயிட் சாம்பியன்ஷிப்க்கு இஸ்லாம் மகாச்சவ் டஸ்டின் போரியா வந்து ஃபைட் பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மச் அவேட்டட் ரிட்டர்ன் கானர் மெக்ரெகர் வர்சஸ் சாண்ட்லர் வந்து யூஎஃப்சி 303 வந்து ரிட்டர்ன் ஆக போறாங்க. இது வந்து டீட்டெயிலா இன்னொரு வீடியோல பார்ப்போம். அடுத்த வீடியோல பார்ப்போம். பை கைஸ்.